மச்சி தமிழ்நாட்டில் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. லாக்டவுன் 3.0 ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்படியும் உங்க க்ரஷ், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க யாரையும் மீட் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் ஆகும். அது வரைக்கும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு பெஸ்ட் வே வந்து மெசேஜிங், அதாவது டெக்ஸ்டிங் தான். கால் பண்ணி பேச முடியாது, அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் எப்பயுமே கூட இருப்பாங்க. ஸோ கால் பண்ணால் நிறையா பிரச்சனைகள் வரும். மெசேஜில் தான் அவங்க கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நார்மல் குவெஷ்சன்ஸ் கேட்டு ஒரு மாதிரி போர் ஆயிரும், அந்த கான்வர்சேஷனே செத்து போயிடும் பார்த்துவங்க. ஸோ உங்களுக்காக ரொம்ப ஃப்ளட்டேஷியஸாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 10 குவெஷ்சன்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 நான் பண்ணியிருக்கேன், இது பார்ட் 3. ட்ரஸ்ட் மீ, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இருக்கிற குவெஷ்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட கன்வே பண்ணுற மாதிரி சில மெசேஜஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பேசி உங்கள் கூட முகப்பட விரும்பலை, நேராக டாபிக் உள்ள நம்ம போகலாம். குவெஷ்சன் நம்பர் 1. ஹே, இன்றைக்கி நான் போய் டாக்டரை மீட் பண்ணேன். அவர் என்னோட உடம்புல வைட்டமின் லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் உன்னால் மட்டும் தான் அந்த வைட்டமின் தர முடியும்னு சொன்னார். உடனே அவன் கேட்பா, அப்படிப்பட்ட வைட்டமின் என்னடான்னு. நீங்கள் இடத்துல என்ன ரிப்ளை பண்ணோம்? வைட்டமின் யூ. குவெஷ்சன் நம்பர் 2. ஹே, உனக்கு கொரோனா வர சான்ஸே இல்லை டார்லிங். உடனே அவள் கேட்பா, எப்படிடா சொல்கிற நீனு. இந்த இடத்துல நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணணும்னா, கொரோனா வைரஸ்னால 27 டிகிரி ஹீட்டுக்கே வந்து செத்து போயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீயோ செம ஹார்ட் டார்லிங். குவெஷ்சன் நம்பர் 3. ஹே, உன்னோட நேமை ஃபர்ஸ்ட் டைம் நீ சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவள் என்ன கேட்பா, இதில் என்ன ஆச்சரியப்படுறது இருக்குன்னு. இந்த இடத்துல உங்கள் ரிப்ளை, பொதுவாக ஏஞ்சல்ஸ்னால் அழகாக இருப்பாங்கன்னு தெரியும், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நேமோட ஒரு ஏஞ்சல், அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. குவெஷ்சன் நம்பர் 4. நியூட்டனோட 3rd law தப்புன்னு தோணுச்சு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ. உடனே அவள் கேட்பா, ஏண்டா ஏன் இப்படி சொல்கிறேன்னு. உங்களோட ரிப்ளை, நான் உன்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ என்னோட ரியாக்ஷன் ஈக்குவலாகவும் இல்லை, ஆப்போசிட்டாகவும் இல்லை, ஆனால் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போன மாதிரி செமையான ஒரு ஃபீலிங். அப்போது நியூட்டனோட 3rd law தப்பு தானே? குவெஷ்சன் நம்பர் 5. எனக்கு டயபிட்டிஸ் கன்ஃபார்மாக வரப்போகுது, 100% ஷியோர். உடனே அவள் கேட்பா, எப்படி நீ அதை சொல்கிற, எதுவும் ப்ராப்ளமானு. இதில் உங்கள் ரிப்ளை, ஆமாம் நீ இவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தால் வராமல் என்ன பண்ணும். மச்சி, ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நான் ஓடி போயிடுறேன். நான் நம்ம சேனலில் ஒரு கிவ் அவே போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ப்ரைஸ் ருபீஸ் 1000, செகண்ட் ப்ரைஸ் ருபீஸ் 700, தேர்ட் ப்ரைஸ் ருபீஸ் 500. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், யாரோச்சும் ஒரு 5 பேர் 6 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த டாபிக் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மெயில் ஐடியை டைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வெரி வெரி சிம்பிள். பேக் டு டாபிக். குவெஸ்டின் நம்பர் 6. நீ என்னோட லைஃப்பில் நடந்த பெஸ்ட் விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா டார்லிங்னு கேளுங்க. அவா ஓகே சொல்லுடான்பா. அந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வேர்டுன்னு சொல்லுங்கள். குவெஷ்சன் நம்பர் 7. உனக்கு வலிச்சிச்சா விழுந்தப்போ அப்படின்னு கேளுங்க. அவா என்னடா வலிச்சிச்சான்னு கேட்பா. அதான் நீ சொர்க்கத்தில் இருந்து கீழே விழுந்தப்போன்னு கேளுங்க. அவா என்னடா ஒன்றும் புரியலன்னு சொல்லுவா. இந்த இடத்துல உங்கள் ரிப்ளை, எங்கள் அம்மா ஏஞ்சல்ஸ் ஃபால் ஃப்ரம் ஹெவன்னு சின்ன வயசில் சொன்னாங்க. நான் கேட்டேன் ஏஞ்சல்ஸ்க்கு வலிக்குமான்னு. என்னோடய அம்மா வந்து ஒரு நாள் நீ ஏஞ்சலை மீட் பண்ணுவ, அப்போ நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சொல்லு, உனக்கு வலிச்சிச்சா இல்லையா? குவெஸ்சன் நம்பர் 8. நீ என் கூட இருக்கும்போது எல்லாம் கிராவிட்டி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உடனே அவா எதை வச்சு நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பா. உங்கள் ரிப்ளை, நான் தான் ஏரில் அப்படியே மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேனே, அப்போது கிராவிட்டி இல்லைன்னு தானே அர்த்தம். குவெஸ்சன் நம்பர் 9. எனக்கு இப்போ எல்லாம் தூங்கணும், கனவு காணணும்னு விருப்பமே இல்லை டார்லிங். உடனே அவள் கேட்பா, ஏண்டா எதுவும் பிரச்சனையான்னு. உங்கள் ரிப்ளை, உன் கூட ரியாலிட்டியில் இருக்கிறது கனவை விட ரொம்ப நல்லா இருக்குது டார்லிங், இப்படி இருந்தால் தூங்கவே வேணான்னு தோணுது. மெசேஜ் நம்பர் 10 வந்து இங்கிலீஷில் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் தமிழில் வந்து நீங்களாக கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் மை லாஸ்ட் தாட் ஈவன் ஆஃப்டர் ஐ க்ளோஸ் மை ஐஸ் அட் நைட் அண்ட் ஃபர்ஸ்ட் தாட் இன் மார்னிங் ஈவன் பிஃபோர் ஐ ஓப்பன் மை ஐஸ். குட் மார்னிங் அப்படின்னு அந்த பொண்ணோட பேரை போட்டு நீங்கள் அனுப்புங்க. அந்த பொண்ணு டோட்டலாக ஃப்ளாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 க்வெஷ்சன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப எஃபர்ட் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த சைடு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, சிரிப்பாங்க இந்த மெசேஜ் எல்லாம் அவங்க படிக்கும் போது. ஸோ இந்த மெசேஜ் வந்து ஒரே நாளில் சென்ட் பண்ணி முடிச்சிடாதீங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நார்மலாக போடுற மொக்கே போடுங்க. எல்லாத்தையும் ஒரே நாளில் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அடுத்த குவெஷ்சன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக நிறையா டைம் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.